Hello friends, welcome to TNPSC Mithrodhayam. இந்த வீடியோல நாம 6th standard தமிழ்ல இருந்து இயல் 2 பார்க்கலாம். செய்யுள் பகுதியில சிலப்பதிகாரம், காணி நிலம் வேண்டும், திருக்குறள். உரைநடை பகுதியில சிறகின் ஓசை. கதை பகுதியில கிழவனும் கடலும். இலக்கணத்துல சார்பெழுத்துகள் பார்க்கலாம். ஓகே friends, இப்போ வீடியோக்குள்ள போலாம். இயல் 2 இயற்கை இன்பம். செய்யுள் பகுதியில முதல்ல கொடுத்திருக்கிறது சிலப்பதிகாரம். நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது. இப்போ நாம பார்க்க போற பாடல் சிலப்பதிகாரத்திலிருந்து நிலவு கதிரவன் மழையை போற்றுதல்குரிய பாடல். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலகு அளித்தலான். இந்த பாடல் சோழ மன்னனை பற்றிய பாடல். ஃபர்ஸ்ட் நிலாவை போற்ற சொல்லியிருக்காங்க. ஏன்னா கொங்கு அலர்தார் சென்னி, அதாவது அத்திமலர் மாலையை அணிந்த சோழ மன்னனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. அந்த மாதிரி இந்த உலகத்துக்கே குளிர்ச்சி பொருந்தியது நிலா. அதனால நிலாவை போற்றுவோம். அடுத்து ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரிபோல் பொற்கோட்டு மேருவளம் திரிதலான். ஞாயிறு சூரியனை போற்றுவோம். காவிரி நாடன் திகிரிபோல், அதாவது காவிரி நாட்டை ஆட்சி செய்யும் சோழ மன்னனுடைய ஆணை சக்கரம் போல் சூரியனோ இமயமலையை சுற்றி வருவதால் சூரியனை போற்றுவோம் சொல்றார். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அலி போல் மேல் நின்று தான் சுரத்தலான். மலையை போற்றுவோம். ஏன்னா சோழ மன்னன் எப்படி மக்களை காப்பது போல் மலையும் மக்களை காக்கிறது. அதனால மலையை போற்றுவோம். இந்த பாடல் வரிகளை கொடுத்து எந்த நூலில் இடம்பெற்றதுன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பாடலை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படிச்சுக்கோங்க. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற பாடல் எந்த மன்னனை பற்றிய பாடல்? சோழமன்னன். சோழமன்னன் அணியும் மாலை அத்திமலர் மாலை. சோழமன்னன் ஆட்சி செய்த நாட்டில் பாயும் ஆறு காவிரியாறு. அடுத்து சொல்லும் பொருளும் பொருள் கூறுகன்னு கேட்பாங்க. திங்கள் நிலவு, கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல், திகிரி ஆணை சக்கரம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. திகிரி ஆணை சக்கரம். பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேரு இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல், அலி கருணை. அடுத்து ஆசிரியர் குறிப்பு. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர். சேர்ந்தவர்னு சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இவர் வாழ்ந்த காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஸோ சிலப்பதிகாரத்தை எழுதினது இளங்கோவடிகள், அவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னது சிலப்பதிகார பதிகம். இவருடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. அடுத்து நூல் குறிப்பு. சிலப்பதிகாரம் இது 5 பெருங்காப்பியங்களுள் ஒன்று. இதுவே தமிழின் முதல் காப்பியம். சிறப்பு பெயர் முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவாங்க. இரட்டை காப்பியங்கள்னு கேட்டால் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. சிலப்பதிகாரத்தோட முதல் பாடலே இந்த பாடல்தான். அவ்வாழ்த்து பகுதி நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. தமிழின் முதல் காப்பியம் எதுன்னு கேட்கலாம், இல்லை அதனுடைய சிறப்பு பெயர் முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் இதெல்லாம் கேட்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த செய்யுள் பகுதி காணி நிலம் வேண்டும். எழுதியவர் பாரதியார். காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய், அந்த காணி நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும், அங்கு தென்னை மரம் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும், நல்ல முத்துச்சுடர் போலே நிலவொளி முன்பு வரவேணும். அங்கு கத்துங் குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும். சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும். இந்த பாடலை எழுதியவர் பாரதியார். ஒரு வீடுனா எப்படி இருக்கணும் அப்படின்னு பாரதியாரோட ஆசைதான் இந்த பாடல் வரிகளாக வந்திருக்கு. இந்த பாடல் வரிகளையும் நல்லா பார்த்துக்கோங்க. காணி நிலம் வேண்டும், இந்த லைன்ஸே இம்பார்ட்டன்ட் தான். ஒரு வீடு எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்தவர் பாரதியார். இந்த பாட்டில் வந்த சிலது பொருத்துகளை கேட்க வாய்ப்பு இருக்கு. முத்துச்சுடர் போல நிலா ஒளி இருக்க வேண்டும், தூய நிறத்தில் மாடங்கள் இருக்க, சித்தம் மகிழ்ந்திட தென்றல் வீசிட வேண்டும்னு பாடியிருப்பாரு. ஸோ முத்துச்சுடர் போல் நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். சொல்லும் பொருளும் காணி நில அளவை குறிக்கும் சொல், மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள், சித்தம் உள்ளம். ஆசிரியர் குறிப்பு பாரதியார். இவர் 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர். இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவிபாடும் திறன் பெற்றவர். எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். இவருக்கு பாரதிங்கிற பட்டம் வழங்கியவர் யாருன்னு கேட்கலாம். எட்டயபுர மன்னர். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை பாடியவர். இவர் எழுதிய நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. நாம் இப்போ காணி நிலம் வேண்டும்ங்கிற பார்த்த பாடல் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இதில் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்களுடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். இவருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கியவர் எட்டயபுர மன்னர். இவர் எழுதிய நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. அடுத்து உரைநடை. சிறகின் ஓசை, பறவைகள் பற்றின பாடம் இது. பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். இந்த வலசை போதல்ங்கிற வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பறவைகள் இடம்பெயர்தலை என்னன்னு சொல்கிறோம்? வலசை போதல். நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன. ஸோ எந்த பறவைகள் அதிகமாக வலசை போகின்றன? நீர்வாழ் பறவைகள். இப்படி பறவைகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர முக்கிய காரணம் உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம். அப்படின்னு பார்த்தா நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன. பறவைகள் எந்த திசையில் இடம்பெயரும்னு பார்த்தா பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. நம்ம எப்படி போக்குவரத்துக்காக ஒரு ரூட் ரெடி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி பறவைகளும் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன. சில பறவைகள் அதே பாதையில் தாய்நிலங்களுக்கு திரும்புகின்றன. சில பறவைகள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகள் பயன்படுத்துகின்றன. பயணம் செய்யும் போது சில வகை பறவைகள் இறை, ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரையிறங்கும். இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வாளிடம் சேரும் பறவைகளும் உண்டு. சில பறவைகள் உணவுக்காகவும் ஓய்வுக்காகவும் தரையிறங்குது. சில பறவைகள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுதோ அங்கிருந்து போய் சேர்ற இடம் வரைக்கும் இறங்குறதே இல்லைன்றாங்க. இப்படி வலசை போகும்போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன? தலையில் சிறகு, இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடிவளர்தல். சில சமயம் ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட மாற்றங்கள் ஏற்படும். தமிழ்நாட்டிற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கிய செய்திகளும் உள்ளன. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு சக்திமுத்தப்புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார். அப்பாடலில் உள்ள தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வரும் உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளது. வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு. இதில் பார்த்தீங்கன்னா எந்த புலவர் பாடினாருன்னு கேட்கலாம். சக்திமுத்த புலவர். அவர் எழுதிய வரிகள் நாராய் நாராய் செங்கால் நாராய், அப்புறம் தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின். வேற என்ன கேட்கலாம்? ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு எந்த பறவைகள் வருகின்றனன்னு கேட்கலாம். செங்கால் நாரைகள். அடுத்து தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது உங்களுக்கு தெரியுமா? அது சிட்டுக்குருவிதான். உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்தவுடனே ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும். ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும், உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். இதே பெண் குருவின்னு பார்த்தா உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். பொதுவாகவே சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள். சிட்டுக்குருவி ஆளும் பறவை இனத்தை சேர்ந்தது. கூடுகட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். கூடுகட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாட்கள் அடைகாக்கும். 15ஆம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும். இது எங்கெங்க வாழும்னு பார்த்தா துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன. சிட்டுக்குருவியில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னா அதனோட வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள், 3 முதல் 6 முட்டையிடும், 14 நாட்கள் அடைகாக்கும், 15ஆம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும். எங்கே இதனால் வாழ முடியாதுன்னா துருவ பகுதிகள். அடுத்து சிட்டுக்குருவியின் அழிவுக்கு காரணங்கள். மனிதர்கள் விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் குருவி குஞ்சுகளுக்கு உணவான புழுப்பூச்சிகள் கிடைப்பதில்லை, அதாவது உணவு கிடைப்பதில்லைன்றாங்க. நவீன கட்டடங்கள் குருவிகள் கூடுகட்ட ஏற்றவையாக இல்லை. தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றன. எனவே சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் குறைந்துவிட்டன. சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் புதர் செடிகளும் இல்லை. உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகளும் போட்டியிடுகின்றன. அடுத்து பறவைகள் பற்றி பாரதியார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு பாரதியார் பாடியிருக்காரு. சமைப்பதற்கு தன் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பாரதியார் பட்டினியா இருந்திருக்காரு. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. இதை சொல்லியவர் பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி அவர்கள் இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி. தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றிய ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர்னு அழைக்கப்படுறாரு. பறவைகள் குறித்து பல நூல்களை எழுதியிருக்காரு. தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளார். அடுத்து பறவைகள் பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. உலக சிட்டுக்குருவிகள் நாள் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. மார்ச் 20. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை ஆர்டிக் ஆலா. எவ்வளோ தூரம்? 12,000 கிலோமீட்டர். நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை ஆர்டிக் ஆலா 22,000 கிலோமீட்டர். அடுத்து கிழவனும் கடலும் அப்படிங்கிற கதைப்பகுதி. கிழவனும் கடலும், அதாவது த ஓல்ட் மேன் அண்ட் த சீ என்னும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக இங்கு சுருக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நூல் 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. இந்நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. இதில் முக்கியம்னு பார்த்தா கிழவனும் கடலும் என்ற கதையை ஹெமிங்வே நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1954. இந்த கதை எதை பற்றினதுன்னா இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே நடக்கும் போராட்டம். இந்த கதையின் நாயகன், அதாவது அந்த தாத்தா பேரு சாண்டியாகோ, வயது முதிர்ந்த மீனவர். இந்த கதையில வர இன்னொரு கதாபாத்திரம் மனோலின். மீன் பிடிக்க கற்றுக்கொள்வதற்காக அவருடன் கடலுக்கு வரும் சிறுவன். இந்த கதை படிக்கணும்னா நீங்க புக்ல பார்த்துக்கோங்க. அடுத்து இலக்கணம். முதலெழுத்தும் சார்பெழுத்தும். இயல் ஒன்றில் எழுத்திலக்கணத்தில் எழுத்துக்கள் மட்டும் பார்த்தோம். இப்போ அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும். முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்துகள். எழுத்துக்கள்னு பார்த்தா முதல் எழுத்து சார்பெழுத்துக்கள். எழுத்துக்கள் எதெதுன்னா உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள். எதனால் இதை முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம்? பிற எழுத்துகள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்காரணமாக இவை இருக்கின்றன. ஸோ முதல் எழுத்துக்கள்னா 30 எழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள்னா முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துகள். சார்பெழுத்துகள் 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரலபடை, ஒற்றலபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம் மற்றும் ஆயுத குறுக்கம். இந்த 10 சார்பெழுத்துகளில் இந்த லெசனில் நாம் உயிர்மை பற்றி பார்க்கலாம். மெய்யெழுத்துகளும் உயிரெழுத்துகளும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன. உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம்னு பார்த்தா அது மெய்யெழுத்தை மட்டும்தான் ஒத்திருக்கும். ஒளி வடிவம்னா மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒளிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒளிக்கும் கால அளவுனா அது உயிரெழுத்தை ஒத்திருக்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையில் அடங்கும். அடுத்து ஆயுதம். 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. ஆயுத எழுத்தோட சிறப்பு பெயர்கள் முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அகேனம். நுட்பமான ஒலிப்பு முறையை கொண்டது இந்த ஆயுத எழுத்து. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. முதல் எழுத்துகளாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்தையும் நாம் சார்பெழுத்துன்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் திருக்குறள். மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள். அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படுவது திருக்குறள். 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் திருக்குறள். புக்கில் மொத்தம் 10 குறள் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம சிலபஸில் இந்த 4 குறள் மட்டும்தான் கவர் ஆகுது. அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அதாவது அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்று சொல்வார்கள். அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். அன்பின் வலியது உயிர்நிலை, அஃதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல். அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும்தான். இந்த குறளை நல்லா படிச்சுக்கோங்க. ஆர்டர் மாற்றி மாற்றி கூட கேட்கலாம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பின் வலியது உயிர்நிலை, அஃதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. அடுத்து இனியவை கூறல். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்று பிற. பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள், மற்றவை அணிகலன்கள் ஆகாது. அடுத்து இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றது. குறள் 2ஐயும் இன்னொரு தடவை பார்க்கலாம். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்று பிற. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. ஆசிரியர் குறிப்பு: திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள்: வான்புகழ் வள்ளுவர், தெய்வப் புலவர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு. அடுத்து நூல் குறிப்பு திருக்குறள். இது 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. அறத்துப்பால் பொருட்பத் என்னும் 3 பிரிவுகளை கொண்டது. திருக்குறளில் மொத்தமா 133 அதிகாரங்கள், 1330 குறட்பாக்கள் உள்ளன. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. திருக்குறளின் சிறப்பு பெயர்கள்: உலகப் பொதுமறை, வாயுரை வாழ்த்து. இது 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறள்னு பார்த்தா திருக்குறளோட சிறப்பு பெயர்கள், திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள், திருக்குறளில் எத்தனை அதிகாரம் எத்தனை குறட்பாக்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். கழுத்தில் சூடுவது தார், கணையாளி, தண்டை, மேகலை. கழுத்தில் சூடுவது தார், அதாவது மாலை, பூமாலையைத்தான் தார்னு சொல்லுவாங்க. கதிரவனின் மற்றொரு பெயர் புதன், ஞாயிறு, சந்திரன், செவ்வாய். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் கூட்டல் கோட்டு. அடுத்து கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்கு அலர், கொங்கு அலர், கொங்கலர், கொங்குலர். கொங்கு கூட்டல் அலர் கொங்கலர். அவன் கூட்டல் அலிபோல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அவன் அலிபோல். அடுத்து காணி நிலம் வேண்டும், அதில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கிணறு என்பதை குறிக்கும் சொல் என்னென்ன? ஏரியா, கேணி, குளம், ஆறு. இதில் எது? கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே. முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்துச் சுடர், இச்சு சேர்ந்து வரும். நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி. அடுத்து தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம். வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேதி கூட்டல் உரங்கள். தரை கூட்டல் இறங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தரையிறங்கும். வழி கூட்டல் தடம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவப்பகுதி. திருக்குறளில் இருந்து மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். அடுத்து பொறுத்துக. இது காணி நிலம் வேண்டும் அப்படிங்கிற பாடல்ல இருந்து பார்த்துக்கோங்க ஒரு தடவை. முத்துச்சுடர் போல நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். அடுத்து புல் என்பதன் வேறு பெயர் பறவை. பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல்னு சொல்லுவோம். சரணாலயம் என்பதன் வேறு பெயர் புகலிடம். அடுத்து மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சக்திமுத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர். வலசை போயின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம். அடுத்து கலைச்சொல் அறிவோம். கொஷினில் பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை கண்டறிகன்னு கேட்கலாம். காண்டினென்ட் கண்டம், கிளைமேட் தட்பவெப்ப நிலை, வெதர் வானிலை. இந்த கிளைமேட்டும் வெதர் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைகளுமே கன்ஃபியூஸ் ஆகிறது. கிளைமேட்னா தட்பவெப்பநிலை, வெதர்னா வானிலை. மைக்ரேஷன் வலசை, சான்ச்சுரி புகலிடம், கிராவிடேஷனல் ஃபீல்டு புவியீர்ப்பு புலம். நல்லா இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க. காண்டினென்ட் கண்டம், கிளைமேட் தட்பவெப்பநிலை, வெதர் வானிலை, மைக்ரேஷன் வலசை, சான்ச்சுரி புகலிடம், கிராவிடேஷனல் ஃபீல்டு புவியீர்ப்பு புலம். இந்த வீடியோவில் நாம் 6th தமிழ் இயல் 2 முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டிஎன்பிஎஸ்சி மித்ரோதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.